ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேப்டன் யார் அப்படின்ற ஒரு அஃபீஷியலான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிடுச்சு. ஸோ இட்ஸ் அசீமா அமுதவாணனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம பிரம்மாவிலேயே பேசியிருந்தோம். அமுதவாணன் வந்து டஃப் ஃபைட் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளுடைய ஃபேட்டு என்ன பண்ணுறது, அமுதவாணன் நாமினேஷன்லேருந்து இந்த வாரமும் வந்து எஸ்கேப் ஆகிறார் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ அமுதவாணன் பிகம்ஸ் கேப்டன் ஆஃப் த பிக் பாஸ் ஹவுஸ். ஸோ ஏற்கனவே ஜிபி முத்து, அசீம், மைனா, மணி நாலே நாலு கேப்டன் தான் இதுவரைக்கும் வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக அமுதவாணன் 6வது தடவை போட்டியிட்டு வெற்றிகரமாக அவருடைய கேப்டனை ருசித்தார் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ அமுதவாணன் உள்ள வந்துட்டார்னா யார் நாமினேஷன் அப்படிங்கிறது. இப்போது ஹவுஸ்மேட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசீம் வந்து கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார். கரெக்டாக அவர் வந்து லாஸ்ட் ஹார்ட் சீட்டில் வச்சு சேவ் பண்ணப்பட்டிருக்கார். ஸோ எப்படி தனா வந்து காலி பண்ணாங்களோ, கடைசி ஒரு நாள் நிற்க வச்சு முடித்தாங்கல்ல, அதே மாதிரி அசீமும் இந்த வாரம் வந்து ஹாட் சீட் அடுத்த வாரம் வந்து தூக்கிடலாம் அப்படின்றதுக்காக எல்லா கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அசீம் பாயிண்ட் அவுட் பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். இதில் விக்ரமன் ஷிவின் மட்டும் வேறு மாதிரி யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மிச்சம் எல்லாருமே அசீமை குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அசீம் கன்ஃபார்ம்டாக நாமினேஷன் லிஸ்ட்குள்ளே வருவாங்க. அமுதவாணன், ரக்ஷிதா இந்த மாதிரி ரெண்டு ஓட்டு வந்துடும், கண்டிப்பாக ரெண்டு ஓட்டு வந்துடும், யாரும் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. சரிங்களா, இது ஒரு பாயிண்ட். அடுத்து விக்ரமன் இந்த வட்டம் வருவாரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அவர் வந்து ஒரு லைம் லைட்டுக்கே வரமாட்டுறாரு. அப்படி அவர் ஏதாவது வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நினச்சா கூட டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுறாங்க. ஆனால் மைனா மணிகண்டன் கொஞ்சம் அவர் மேலே இதாக தான் இருக்காங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்ற அந்த ஒரு டேர்னில் இருக்காங்க. ஸோ மேபி அவங்க ரெண்டு பேர் போட்டாங்கன்னா விக்ரமன். ஸோ அசீம் கன்ஃபார்ம், விக்ரமன் ஒரு 70% கன்ஃபார்ம் நீங்களேன். சரிங்களா, 30% போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிவன் கணேசன், சிவன் கணேசன் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப அவங்க இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் வார்த்தைகள் பேசுகிறது. இந்த மாதிரிலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நோட் ஆகுது. ஸோ மேபி அவங்க கன்ஃபார்ம்டாக ஏடிகே அவர்கள் வந்து நாமினேட் பண்ணப்படுவார்கள். அடுத்து மணிகண்டா, மணிகண்டா நாமினேஷன் பார்க்கல, இந்த வாரம் அப்படியே எஸ் ஆக முடியாது. ஸோ மணிகண்டனா கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேர் குத்திடுவாங்க. சரிங்களா, இந்த இதில் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கேமில் விக்ரமன் அண்ட் சிவன் மணிகண்டனுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அசீம் பண்ண மாட்டார், ஏடிகே பண்ண மாட்டார், கதிரை பண்ண மாட்டார். ஸோ அவருடைய தாக்குதல் வந்து ரக்ஷிதா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவன் கணேசன் தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது அதுதான். ஸோ சிவன் உள்ளே வர்றதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ மணிகண்டா, விக்ரமன், அசீம், மணிகண்டா, சிவன், இந்த நாலு பேர் கன்ஃபார்ம். சரிங்களா, அடுத்து ரக்ஷிதா கண்டிப்பாக அசீம் போடுவார், இன்னும் வேறு யாராவது போடுவாங்க. ஓகேங்களா, அடுத்து ஏடிகே. ஓகேவா, இந்த 6 பேர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. மைனா இந்த வட்டம் எஸ்கேப் ஆயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல், கதிரவன் எஸ்கேப் ஆயிடுவாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்த்த ஒரு விஷயம். அமுதவாணன் கேப்டனால் ஆஃபீஸாக வர முடியாது. ஸோ இந்த 6 பேர் தான் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட். ஸோ அசீம், விக்ரமன், சிவன் கணேசன், ரக்ஷிதா, ஏடிகே மற்றும் வேறு யார் இருக்கா, அசீம், விக்ரமன், ரக்ஷிதா, சிவன் கணேசன், ஏடிகே, மணிகண்டா. சரிங்களா, ஸோ இந்த 6 பேரில் யார் இந்த வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கணிச்ச மாதிரி தான், ஏடிகே அப்படி இல்லைனா மணிகண்டன். ஸோ ரெண்டு பேரில் யாராவது போவாங்க. ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க் இந்த வாரம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு அதை பற்றியும் ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்கில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸாக வந்து நம்ம அடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், குட் பை.